வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம்போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. சேலம் மக்கள் எப்போதுமே பேரழகு. கைதட்டின அந்த 22 பேருக்கு நன்றி. கையை அப்படியே பத்திரமா வச்சிருந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு மக்கள், அற்புதமான ஒரு ஊர். இந்த கிரையான்ஸ் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸ்போ நடத்தி இவ்வளவு பெரிய விசேஷமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் முகம் எனக்கு தெரியல, என் முகம் உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ லைட்டு போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல. உண்மையாகவே நான் ரொம்ப குத்து மதிப்பாக தான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் இங்கே பக்கம் தான் இருக்கீங்க அப்படின்னு. என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாரா அது டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸு என் மூஞ்ச பார்த்து பயந்துருக்கு, இப்படி ஒரு கருப்பாக குழந்த பிறந்திருக்கேன். 7 நாள் நான் இருந்தது தெரியாமல் எங்கள் அப்பா மீதிச்சிருக்காரு. அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான். விஜய் டிவியில் 1.5 வருஷம் ஒரு நிகழ்ச்சி பண்ண, கடைசியாக அந்த மேக்கப் பேண்ட் சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்கேன். ஒரே ஆள் நீந்தாயாண்ணா, நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா? நான் தான் கருப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அறந்தாங்க நிசா வந்தால் அவள் என்னை விட கருப்பாக இருந்தா. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்களில் இருக்கிறதுங்க வாழ்க்கை. அதனால் ரொம்ப அழகாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. உங்களுக்கான வாழ்க்கை ரொம்ப அட்டகாசமான இருக்க போகுது அப்படின்னு நினைச்சாலே உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஒரு பெரிய கைத்தட்டோடு சொல்லிடலாம். எத்தனையோ ஊர்களுக்கு நம்ம போனாலும் சேலம் வந்து எப்பயுமே பட்டிமன்றத்துக்கு ஸ்பெஷலான ஊர். ஏன்னா நிறைய பட்டிமன்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஊர் எதுன்னு கேட்டால் அது சேலம் தான். உண்மையாவே சொல்றேன், ஏன்னா அறிவாளிகள் நிறைந்த ஊர் சேலம். அறிவை ரசிக்கக்கூடிய மக்கள் இல்லைங்களா? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர போல வருமா, அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு ஈடாகுமா, பல தேசம் தன்னிலே பேசும் மொழிகள் தமிழ் போல் நினைத்திடுமா. உங்களை போல் ரசிகர் உண்டான நரம்பு தளர்ச்சியா அவரை போய் ரசிகர் நினைச்சு முக்கால் மணி நேரம் பேசிருக்கேன்.
ஒரு மூணு இடத்துல உஷாராக இருக்கணும். ஒரு தியேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்த பக்கத்தில் உட்காரப்படாது, உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிடுவான். ஒரு படம் வந்தது தெரியுங்களா, மாவீரன் ஒரு படம், அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஆமாங்க, அந்த சிவகார்த்திகேயனுக்கு காதில் ஒரு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டுக்கு வந்து அவர் ஒவ்வொரு இடமும் போவார். ஒரு முனியப்ப கோயிலில் பூசாரி வந்து கொஞ்சோண்டு விபூதி எடுத்து அவர் காதில் அடிப்பார். வீட்டில் போய் படத்தை போட்டு பாருங்கள், அந்த முனியப்ப கோயில் பூசாரி நான் தான். ஆமாம், என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் அந்த படத்தை பார்த்து நான் நடிச்சிருக்கேன்டி சிவகார்த்திகேயனோட பாருங்கிறேன். பார்த்துட்டு சொல்கிறா, ரெண்டு முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமின்னே தெரில. ஒரு ஹோட்டலுக்கு போனால் எங்கே உட்காரக்கூடாதுன்னா அந்த வாஷ்பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க, எங்கே உட்காரக்கூடாது. சில பேர் கை கழுவான், சில பேர் வாய் கழுவான், சில பேர் குடலையே வெளியெடுத்து கழுவான், அது ரெண்டு பேரில் உள்ள விட்டு நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்தில் உட்காரக்கூடாது. நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்கிறேன் அந்த கருப்பண்ணை சிரிக்கிறேன். நீங்கள் சிரித்தாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலாம் அது பேர் முகர கட்டை. மனுஷன்லாம் சந்தோஷமாக சிரிக்கணும். உண்மையாகவே திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கிற தேனுக்கு ஒரு கர்வம் இருந்துதான். உலகத்திலேயே நான் தான் இனிமையான பொருள்னு ஒரு கர்வம் இருந்துதான். ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு ஓசை கேட்டது, அந்த ஓசை தேனை விட அழகாக இருந்தது. உடனே தேன் என்ன பண்ணுது, திருப்பரங்குன்ற மலை உச்சியிலேருந்து இறங்கி பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுத்து அந்த ஓசை எங்கே வருதுன்னு போச்சான். அது எங்கேருந்து வந்துதான் தெரியுமா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து வந்துதான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வடக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் எல்லா கோபுரத்திலும் போய் பார்த்தது. உள்ளே போய் பார்த்தா உமையம்மை சொக்கநாதரோடு தமிழில் பேசி கொண்டிருந்தாலாம், தமிழ்தான் தேனை விட இனிமையானதுன்னு தேன் நினச்சிதான். இதை நான் சொல்லுங்க, குமரகுருபர் சொல்லியிருக்காரு, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழர் தேனினும் இனிய செந்தமிழே, அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி. அப்போ என்ன பாடினாங்க, ரெண்டு பேர் போய் சொக்கநாதரும் உமையம்மையும் பேசினாங்க இல்லைங்களா. அப்போ என்ன பாட்டு அங்கே வந்திருக்கோம், ஒரு அருமையான பாட்டு இல்லைங்களா, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலியன்னு வந்திருக்கணும் பாட்டு இல்லையா. சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரியே, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலியே, சொப்பனத்தில் என்றும் துன்புருபம் சுத்தி சுத்தி வந்து துன்புறுத்தும் லோகம், சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரியே, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலியே. ஒரு ஜாதி பேதம் என்று நீதான் பறிக்கே, ஆதி நாளில் இந்த ஜாதி ஏது நம்ம யார்தான் தடுக்க, பாவை தான் எனது பார்வை மேல் உனது தேதான் மறையே, நாளை நான் வழங்கும் மாலை தான் முழங்கும் ஊர்தான் அறியே, பேசும் வார்த்தை நிஜமாகிடுமோ, பேதம் யாமும் இங்கு மாறிடுமோ, ஓ சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரியே, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலியே, சொப்பனத்தில் என்றும் உன் உருவம் சுத்தி சுத்தி வந்து துன்புறுத்தும் ஓ, சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரியே, சொக்க பொன்னில் வார்த்த பைங்கிலியே. பாட்டு நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்தீங்கன்னா நீ கைத்தட்டினா தான் தெரியும். உண்மையாகவே சொல்கிறேங்க, இன்றைக்கெல்லாம் பெண்கள் வந்து உண்மையாக அற்புதமாக இன்றைக்கெல்லாம் இருக்காங்க. சமைக்கிறது ஒரு காலத்திலலாம் சமைச்சு தட்டில் போட்டுது, இப்போல்லாம் சமைச்சு நெட்டில் போடுது. எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு ஸ்டேட்டஸ், மீன் குழம்பு ஸ்டேட்டஸ், தயிர் சாதம் ஸ்டேட்டஸ். என் பொண்டாட்டி ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தான், 1000 பேர் லைக் போட்டிருந்தா தான், நான் லைக் போடல. என்கிட்ட வந்து கேட்டா, 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க நீ ஏன் போடலன்னா, அவன்லாம் ரசத்தை பார்த்த வேண்டிய நான் தான் சாப்பிட்டவன், 3 நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும்.
வாழ்க்கையில் இப்போ பெண்கள் அப்படி இருக்காங்களா இல்லைங்களா? அப்போது ஒரு குடும்பம் என்கிற அமைப்பை இன்றைக்கி உருவாக்குறது எவ்வளோ சிரமம். உண்மையாகவே குடும்பத்தோடு இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு லீவ் நாளில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த பெண் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதுங்கிறதே பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? அப்போது இந்த சேலம் மாநகரத்தில் குடும்பத்தின் பிக்பாஸ் கணவனா மனைவியா, ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டால் கணவன் தான் அப்படின்னு பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, இவருக்கு முழு தகுதி இருக்குது. ஏன் கணவன்லாம் ரெண்டு குழந்தை பெற்றிருக்காரு, அதுக்காக சொல்ல. கணவனுங்கிறது முழு தகுதி எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், என்றைக்குமே குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு உத்தமர், குடும்பத்துக்காக உழைக்கிறவர். என்னைக்கு உண்மையாக சொல்கிறேங்க, மஞ்சுநாதனோட ஒரு பெருமையை சொல்கிறேன், நீங்கள் கைத்தட்டுங்க. இது வரைக்கும் 28,000 தடவை அவங்க பொண்டாட்டி அடிச்சுருங்க, ஒரு நாள் கூட அழுததில்லை. அப்படி ஒரு மனுஷன். மானம் சூடு சொன்ன நீ அது மாதிரிலாம் சொல்லாத, இருக்கு உனக்கு உனக்கெல்லாம் இருக்கு, இல்லை இருக்குன்னு நான் சொல்கிறேன். உண்மையாகவே அற்புதமான மனிதர், உண்மையாக ஒரு அழகான மனிதர். இன்னும் சொல்லப்போனால் விவசாயத்தை தன் உயிர் மூச்சாக கருதக்கூடிய அற்புதமான என்னுடைய மாமா கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்த அற்புதமான மனிதர் நம்முடைய மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்கார். கணவனை நல்ல கைத்தட்டலாம். உனக்கு என்னையா பொம்பளைங்க போடுற பாட்டு போடுறான், நீ பண்ண கை கட்டு. ஏன் அதில் ரொமான்ஸ் வேற எப்படி இப்படின்ற? சரி, அதுக்கு துணையாக இணையாக பேசுவதற்காக வந்திருக்கேன். சிவகாசி சரவெடி அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்க சரவெடியாக தான் இருக்கிறாங்க. என்ன 28 கிலோமீட்டர் போடும் என்னன்னு தெரியாமல் பதற்றத்தில் இருக்க சிவகாசி சரவெடி அருமை சகோதரி சசிகலா அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பலத்த கைத்தறிக்குது சின்ன பொண்ணா, இதுக்கே ரெண்டு பெரிய பொண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு ரெண்டு சின்ன பொண்ணு இருக்கு. இன்னும் சின்ன கபாரு அதுக்கு நீ வேற ஆண். உண்மையாகவே சிவகாசி சரவெடி அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு இங்கே ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க. கூட்டமே இங்கே தான் பார்க்குது. இந்த ரெண்டு பக்கம் யார் பார்த்தா? எல்லாம் பழைய பென்ஷன் டிக்கெட் இதெல்லாம். இந்த பக்கம் தான் பார்த்துட்ருக்காங்க. அருமைக்குரிய அன்பு சகோதரி, உண்மையாகவே ரெண்டு கிண்ண சாதனைகளை படைத்து நெருப்பிலை நடனமாடி, அதாவது குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டான்ஸ் ஆடின ஒரு அற்புதமான சகோதரி, சேலத்தைச் சேர்ந்த சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பலத்த கரகோஷங்கள். உட்காரு. இல்லை அவன் போடுவான் தெரியும் எனக்கு, நல்ல பாட்டாக போட்டிருக்கா. அதுக்கு அடுத்தப்புறம் உட்காந்துருக்கவங்க அற்புதமான பேச்சாளர் மணப்பாறைலேருந்து வருகைதனுக்குடைய அவங்களுடைய விஜய் டிவி நீயா நானால அவங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த பாத்ரூம் மேட்டர் முத முதல்ல பேசுகிறவங்க அவங்க தான். இப்படி மண்டை ஆட்டி பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா முறுக்கு கம்பெனி வச்சுருக்காங்க இப்போது, அதெல்லாம் ஒன்றும் அவளை என்னப்போ முறுக்கு புழியிறாங்க. கலைஞர் டிவியில் இவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த முல்லை கோதனோட நடிப்பாங்க. ரொம்ப அற்புதமாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்பு சகோதரி மணப்பாறை லலிதா பரமேஸ்வரி அவர்கள். நெஞ்சை பூ போல கொய்தா, அவள் புருஷனுக்கு தெரிஞ்சால் தெரியும். ஆயிடுச்சு ஆயிடுச்சு, பூ போல கொய்தாலாம. சரி, ஆனால் வந்து உண்மையாகவே முதல் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, மொத்தமே ஒரு மணி நேரம் பட்டிமன்றம் மின்னல் வேகத்தில் முடிஞ்சிடும். அதனால் உடனடியாக களத்துக்கு வருகிறார் சிவகாசி சசிகலா அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்கள் மத்தியில் பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழ் அன்னையை வணங்கி நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழச்சியாகவே பிறக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தந்தருள வேண்டும் என்று வேண்டி வணங்கி. இறைவன் தான் உங்களை அருள்ணும். ஆத்துக்கு மேல போனா அது பாலம், ஆத்துக்கு மேல போனா அது பாலம். அருமையான ரசிகர்கள்னா அது நம்ம சேலம். எப்படிப்பட்ட ரசிகர்கள்? அருமை அருமை நடுவர்களே, இங்க முழுசாவே பாலம் தான். எங்க நடுவரை பாராட்ட போற எல்லாரும்
டோட்டலா சூப்பரா கை தட்டுங்க, 10 நிமிஷத்துல பேசிட்டு ஓடிடுவோம். அவ்வளவுதான். ஆத்துக்கு வேணும் கற, எங்க நடுவர் மனசுல இல்ல கற, அவர் பேச்சு ஒண்ணொண்ணும் பற்ற பற, அவர் பொண்டாட்டி அடிச்சா அவர் வாயில பொங்கும். நுர என் பொண்டாட்டியாவது அடிச்சாதான் பொங்கும், நீ எல்லாம் அணைச்சாலே உங்க வீட்டுக்காருக்கு பொங்கும். முருகன் குடியிருப்பது பழனி, முக்கியமான நடுவர் என்றால் அது எங்கள் பழனி. ஆஹா, நல்ல வேளை. நிறைய நடுவர்கள் நடித்து விட்டு பேசுகிறார்கள், ஆனால் மேடையில் படித்து விட்டு பேசக்கூடிய ஒரே நடுவர் எங்களுடைய அன்பு பழனி. அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி டக்கு டக்குன்னு மேட்டர்ல வர்றேன். கணவனா மனைவியான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். உண்மையிலேயே எங்க ஆண்கள் தாங்க பாவம். இந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? ரொம்ப முக்கியமான வித்தியாசம் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. சேலை கட்டவே கஷ்டப்பட்டா அது பொம்பளை பிள்ளை. ஆஹா, சேலை கட்டவே கஷ்டப்பட்டா அது பொம்பளை பிள்ளை. சரி, சேலை கட்டின பிள்ளைய கஷ்டப்படாம பாத்துக்கிட்டா அது எங்க ஆம்பளை பிள்ளை. பொய் சொல்லியாவது லவ்வரை கலட்டி விட்டா அது பொண்ணுங்க பாலிசி. பொய் சொல்லியாவது லவ்வரை கரெக்ட் பண்ணா அது எங்க பசங்க பாலிசி. டிக்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணா அது பொம்பளை பிள்ளை. டீ கடை வச்சாவது பொண்டாட்டிய காப்பாத்தினா அது ஆம்பளை பிள்ளை. பூரா டீ ஸ்டால் எங்க ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கான். குவாட்டர் கட்டிங்கா பிரிச்சா அது எங்க ஆம்பளை. குடும்பத்தையே ரெண்டா பிரிச்சா அது பொம்பளை. உண்மைதானே? எல்லா மேட்டரும் உனக்கு தான் தெரியும். நடுவர்களே, பாம்பின் கால் பாம்பறியும். இப்ப ஐஸ்வர்யாவுக்கும் எனக்கு ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லட்டா? என்ன வித்தியாசம்? ஐஸ்வர்யாவுக்கு எனக்கும், ஐஸ்வர்யா சும்மா செதுக்கி வச்ச சிலையாட்ட இருக்கு, நம்மள கொஞ்சம் செதுக்காம விட்டுட்டாங்க, அதனால மலையாட்டம் ஆயிட்டே. செதுக்கி பார்த்தாங்க, வரல ஒண்ணும். பட் ஒன் திங், மலையில இருந்து நீங்க எத்தனை சிலை வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா சிலையில இருந்து ஒரு காலம் மலை எடுக்க முடியாது. ஒரு சிலையும் எடுக்க முடியாது. நடுவர்களே, எங்க ஆண்கள் இந்த பிக் பாஸா இருக்கக்கூடிய எங்க ஆண்கள் பெண்களை பார்த்து எப்படி கவிதை சொல்லுவாங்க தெரியுமா? கண்ணே உன் காதில் என்ன தொங்கட்டான், உனக்காக நான் தூக்கு போட்டு தொங்கட்டான். கண்ணே நீ ஒரு பொரோட்டா, உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா. கண்ணே உன் கண்ணங்கள் சப்போட்டா, உங்க அப்பே நம்ம காதலுக்கு சப்போட்டா. விண்ணையும் மண்ணையும் பிரிப்பது அம்மாவாசை, உன்னையும் என்னையும் பிரிப்பது உன் அம்மாவின் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை காதல போட்டிருக்கிற கம்மலுக்கு ஒரு பாட்டு போட்டாயா? என்ன போட்டான்? ஏ கம்மல நான் இருந்தா, ஏ கம்மல நான் இருந்தா, காதோரம் உரசி இருப்பேன் வீட்டே குத்து விளக்கே. நீ கேட்டாய எனக்கு ஒரு அழகான உத்தம புருஷன் தெரியுமா? ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி கூடுவாங்க. வைர கம்மல் வேணா ஒரு மாதிரி கூடுவாங்க, தங்க கம்மல் வேணா ஒரு மாதிரி கூடுவாங்க, பட்டு புடவை வேணா ஒரு மாதிரி கூடுவாங்க. எங்க என்னங்க பாவா அத்தான் ஏ சோட்டு பயல அப்படிலாம் கூப்பிடுறாங்க சார். சரி, பட் ஐ ஆம் டீசன்ட் லேடி யூ நோ. தெரியுமே, ஐ ஆம் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலி யூ நோ. எழுதி வச்சாங்க சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல, எழுதி இருக்காங்க நீங்க டீசன்ட் லேடி. நான் என்ற புருஷ் எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா சார்? எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா சார்? நாதா, நாதான் கூப்பிடுவேன். ஏன் நாதான் கூப்பிடுறீங்க? ஏன் நான் நாதான் கூப்பிடுறேன் தெரியுமா? அது ஒரு நாதாரி உங்களுக்கு வாச்சது தானே சுருக்கி. நடுவர்களே, ஆண்கள் ரொம்ப அப்ராணிங்கிறது புரிஷ ஒரு எடுத்துக்காட்டு சார். எப்படி இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க வந்து செல்போன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டோ வைப்பீங்கல்ல? ஆமா. ஆனா நான் விஜய் டிவில போட்ட மேக்கப் போட்டோவை என் புருஷனோட செல்போன்ல வச்சு விட்டுருக்கேன். அதையா வச்சிருக்கீங்க? ஆமா சார், வால்பேப்பர்ல மேக்கப் போட்டோ வச்சிருக்கேன். சரி, 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷம் இப்ப வரைக்கும் என் புருஷ் அதை மாத்தல தெரியுமா? அன்பு பண்பு பாசம் நினைச்சீங்களா? ஏன் அவ்வளவு பாசமாமா? அந்த ஆளுக்கு மாத்த தெரியாது. டிபி பிக்சரை கூட மாத்த தெரியாத அப்ராணிகள். அந்த ஆளுக்கு மாத்த தெரிஞ்சதுன்னா பிரச்சனையே இல்லையா? நான் போட்டாம சொன்னேன். நடுவர்களுக்கு செல் பேசும்போதே ஆண்கள் நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க தெரிஞ்சு கண்டுபிடிச்சலாம். இப்ப பாத்தீங்கன்னா, ஆம்பளை பையன் செல் பேசும்போது பாத்திருக்கீங்களா? எங்க பசங்க பேசும்போது அழகா பேசுவான். மாப்பிள்ள, எக்ஸ்போ நடக்குதுரா, வாடா. பழனி வந்திருக்காருடா. பட்டிமன்றத்துக்கு ஒரு 3 பொம்பளை பிள்ளைய வந்திருக்கடா. பட்டிமன்றம் சூப்பரா போயிட்டு இருக்கா. அது ரெண்டு தான பொம்பளை பிள்ளையா? அப்புறம் நான் ஆம்பளை பிள்ளையா? இல்ல, பொம்பளை பிள்ளையான்றீங்களே. சேர்த்து சொன்னதுதான். அப்படி சத்தமா பேசுவான். போனை வாங்கிட்டு கேட்டா கூட வீடு வரைக்கும் கேட்கும். கேட்கும். அதே இது ஐஸ்வர்யா மாதிரி பிள்ளைங்க எப்படி பேசுங்க தெரியுமா? எப்படி பேசும்? ஜி ஜி போடா அப்படி.
அப்படின்னு பேசிட்டு சொல்லுவோம், ரமேஷ் ஒரு 169 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடு. உடனே அவன் சொல்லுவான், இப்பதான் உங்க அக்காவுக்கு 169 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி, உங்க குடும்பமே 169 தான் கேட்பான். குறைஞ்சது 169 ரூபாய் சேர்த்து பண்ணுவான மாலு. நடுவர்களே, வாழ்க்கையில கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டா ஆண்கள்ங்க. இஷ்டப்பட்டு வாழ்றது யாருன்னா பெண்கள். ஒரு பட்டு புடவை எடுத்துக்கோங்களேன், ஒரு பட்டு புடவைய இவங்க ஆசைப்பட்டு கேட்பாங்க. ஆனா அந்த ஆசைப்பட்டு இவங்க கேட்கிற பட்டு புடவைய எங்க ஆண்கள் கஷ்டப்பட்டு நோகப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அடிபட்டு மிதிப்பட்டு வாங்கி கொடுத்தாதாங்க இவங்களுக்கு பட்டு புடவை. அந்த பட்டு புடவை எப்படி வருதுன்னு இவங்க நினைக்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க, நான் ஒரு கேள்வி கேட்டு போறேன், எதிரணி வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒவ்வொரு ஆண்மகனும் தன் வாயை கட்டி வயிற்றை கட்டி தன்னையே தலைகீழாக கட்டி கொண்டு மாடியிலிருந்து தலைகீழா கட்டி தொங்கி ஒட்டகம் மேய்ச்சி கக்கூஸ் கழுவி ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்பிட்டு தன் தங்கையெல்லாம் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தன் தலையில் நரை எட்டி பார்க்கும் வரை கிழவனாக இருப்பான் இப்பெண்ணை மணப்பதற்காக. எந்த பொம்பளை பிள்ளையாவது தம்பிக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு கல்யாணம் முடிக்குதாமா? எப்படி முடிக்கும்? முடியாது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொண்ணு அழகா மேக்கப் பண்ணிட்டு போச்சுன்னு வைங்களேன், அந்த பிள்ளைய யாருமே பண்ணீங்க, பசங்க சைட் அடிக்கலன்னு வைங்களேன், இந்த பிள்ளை கண்ணாடி முன்னாடி நீ போய் அழுவுங்க. நான் இன்னும் அவ்வளவு கருப்பா இருக்கேன், இந்த லூசு பையன் ரமேஷ் கூட என்ன பார்க்க மாட்டேங்கிறான்னு. இந்த பொம்பளை பிள்ளைய நடந்து போகும்போது எங்கால ஒரு பாட்டு போட்டான், என்ன போட்டான், ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில் நூலு விட்டு போச்சு மாத்துட்ட வண்டையில் செட்ட போலத்தான் புசுன்னு பாயிர பின்னால நான் வந்து சிப்பராட்ட தேயிர குடுகுடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும் மூடி திறந்து பார்த்தா ஜி பூம்பா காணோம் சில்லாக்கி பில்லாக்கி நீ தீனு விட்டா சிலே மனகிட்ட காட்டா தட்டி பிம்பிலுங்கி பிலாக்கி மைமா ஏ மைமா மைமா பேரு தாண்டா அஞ்சல அவ கப்புன்னு பூந்து காடா நெஞ்சில புருஷனை பாருங்க அனுப்பிச்சு விட்டுருங்க அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த வீடியோ செல் எடுத்துக்கிட்டு என்ன கால் வீடியோ கால் பாடுது மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற பத்து தலை பாம்பா வந்து சொக்கி வீழ போற. வீட்டில் இருக்கும்போது விளக்கு மாத்திரை அடிச்சு புருஷனை விரட்டி விடுறது. சரி, விரட்டி விட போற மச்சான் எப்போ வர்ற எப்போ வர்றனா அவன் எப்படி வருவான்? பத்து தலை பாமா வந்து கொத்திட்டு தான் போவான். ஆமா, ஒரே செய்தி சொல்லி நிறைவு செய்யறேங்க. தீபாவளி வருது, பொங்கல் வருது, நியூ இயர் வருது, எல்லா கிறிஸ்மஸ் வருது. இந்த எல்லா விசேஷ காலத்துக்கும் இந்த கணவனாகிய பிக்பாஸ் என்ன பண்ணுவான்னா உழைச்சி களைச்சி அந்த தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவன் ஒரு 100 ரூபாய்க்கு 3 டவுசர் விற்கிற இடத்துல ஒரு ட்ரௌசரும் ஒரு லுங்கியும் கட்டிட்டு தன் பிள்ளையும் தன் மனைவியும் அழகாக இருப்பதை பார்த்து ரசிப்பவன் தாங்க கணவன் பிக்பாஸ். இன்னைக்கு அருமையான ஏகாதசி நாள். இன்னைக்கு இந்த நாளில் என்ன பெரிய விஷயம் தெரியுமா? முரண் என்ற அரக்கனை பெருமாள் விரட்டி அவனுடைய படைபலங்கத்தையும் தகர்த்துருவார். அதெல்லாம் அங்க பேசலாம். தகர்த்துட்டு இல்ல, ஒரே ஒரு செய்தி தான், தகர்த்துட்டு என்ன செய்வார்னா ஒரு நாள் மன்னிப்பு கொடுப்போம் அந்த முரண் அரக்கனுக்குன்ட்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் படுத்திருப்பார். படுத்திருக்கும் போது அப்பயாவது எனக்கு அறிவு வரட்டும், அந்த அரசுரனுக்கு அறிவு வரட்டும்னு படுத்திருப்பாரு. அப்பையும் அவனுக்கு அறிவு வராம பெருமாள் அசதியா இருக்கார், இந்நேரம் தாக்கிரலான்னு வரும்போது பெருமாள் உடம்பிலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய சக்தி, அதன் பெயர் ஏகாதேசி, அதை அது வந்து அந்த முரணை தாக்கிவிட்டு போனதனால் அந்த ஏகாதேசி என்று யாரெல்லாம் பெருமாளை நினைத்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிட்டும். இன்று எங்கள் பட்டிமன்றத்தை பார்க்க வந்த உங்களுக்கு எல்லோருக்குமே சொர்க்கம் கிட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன பண்ணிருக்கான்? இப்படிதான் செத்து நரகத்துக்கு போயிட்டான். அங்க போய் பொண்டாட்டிகிட்ட பேசணும்னு ஆசை வந்திருக்கு. பொண்டாட்டிகிட்ட பேசணும்னு யமதர்மன்ட்ட சொல்லியிருக்கான், ஃபோன் போட்டு கொடுத்துருக்கார். யமதர்மன்ட்ட பேசிட்டு எவ்வளோ பில்லுன்னு இருக்கான். ஒரு நரகத்துலேருந்து இன்னொரு நரகத்துக்கு பேசினா ஃப்ரீ தான் இருக்கார். அவர் நிறைய விஷயங்கள் பாருங்களேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து இப்போ ஆண்கள் எவ்வளோ உழைச்சி கஷ்டப்படுறாங்க, பெண்கள் அதை எவ்வளோ செலவு செய்கிறாங்க. இப்போ ஒரு பண்டிகை தேதி வருதுன்னா இப்போ பெண்கள் எப்படி யோசிப்பாங்க? எங்கே நகை வாங்கலாம், எங்கே தோடு வாங்கலாம், எங்கே செருப்பு வாங்கலாம், நம்மளால் எங்கே கடை வாங்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம், எங்கே வாங்கணும்னு உதப்படலாம். அதுவும் இந்த அச்சேத்துறதுன்னு ஒன்று வருது, அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு ஆப் போய்க்கிற நாள். அன்றைக்கி என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிருக்கேன் ஜிஆர்டி தங்க மாளிகை. என் பொண்டாட்டி சொல்கிறான், என் மொதல் பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலான்ருக்கேன், எனக்கு 2 பவுன் எடுக்கலான்ருக்கேன், நீங்கள் என்ன எடுக்கலான்றீங்க? நான் தெருவில் பிச்சை எடுக்கலான்ருக்கேன். இருக்கிற காசெல்லாம் அவளே எடுத்துகிட்டா நம்ம என்ன பண்ணுறது?
அதனால் ஒரு கணவன் எவ்வளோ சிரமப்படுறான் அப்படின்னு பேசியிருக்கிற சசிகலாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து வாழ்த்தி அதற்கு பதில் சொல்வதற்காக வருகிறார் மணப்பாறை லலிதா அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்கள் மத்தியில் எழுத்துக்களை உடுத்தி கொண்ட என் உயிர் தமிழே, உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் முன்னால் ஓராயிரம் சூரியன்கள் கண் விழிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழை உனை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான். அற்புதம், அற்புதம். உனை பற்றி பேச உனையே வணங்குகிறேன். சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். நல்லா எல்லாம் ஜோரம் பெருமை ஆண்களுக்கு போகணுமா? 28 கிலோமீட்டர் முட்டை மந்திரிச்சு வச்சிருவாங்க எங்க அக்கா, ஞாபகம் இருக்கட்டும். உங்களை வாழ்த்தி வர்ணிச்சு ஒரு வார்த்தை பேசினாங்களா? இல்லையம்மா, ஒண்ணுமே வரலீங்களேம்மா. சொல்லு, நான் பாதி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நான் வர்ணிக்கிறேன். உங்க அழக பார்க்கும் போது, உங்க கலரை பார்க்கும் போது, நானு கலர் இல்லைங்க. மேடை ஏறிட்டா 4 வார்த்தை பொய்யாவது பேசி ஏதாவது வர்ணிக்கணும். ஒண்ணே வர்ணிச்சு நான் ஒரு கவிதை சொல்லவா? சொல்லுங்க. ஊரே இப்ப கை தட்டும் பாக்குறியா? கடற்கரை இழுப்பது கலங்கரை விளக்கு. ஆஹா. வீட்டுல இருப்பது அகல் விளக்கு. தேங்க்யூ. கோயில் இருப்பது சர விளக்கு. தேங்க்யூ. இன்னைக்காவது நீ பல்ல விளக்கு. இன்னைக்கு நான் பல்லு விளக்குலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எலிசத்த நாத்துக்கு வந்துதே. நிஜமே விளக்கல. இன்னைக்கு வந்து ஏகாதசி இல்ல, சொர்க்கவாசல் திறந்தாங்க, நைட்லாம் முழிச்சிருக்கணும்னாங்க. தூங்குனாதானே அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கு. எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போனானோ? இல்ல, நான் என்ன கேக்குறேன், பெண்கள்னா சும்மா பெண்கள்லாம் ஒண்ணும் இல்ல, புருஷனை தூக்கி போட்டு எத்து பொம்பளைங்களா? இன்னைக்கு பொம்பளையா இருக்கீங்களா? லவ் பண்றாங்க, ஏமாத்திடுறாங்க, விட்டு ஓடிடுறாங்க. எந்த பொண்டாட்டியும் பொண்டாட்டியா இல்ல. நான் உங்களை பார்த்து கேக்குறேம்மா, நாங்கெல்லாம் எப்படிங்க புருஷன் வேணும்னு எதிர்பார்க்கறோம்? பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர கதிர் ஜீவா மாதிரி புருஷன் கிடைக்க மாட்டான்னு எதிர்பார்க்கறோம். வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே வருது. அம்மா நீ தப்பா பேசாத. இப்ப கோபி வீட்டுல ராதிகாவும் பாக்கியாவும் சேர்ந்துட்டாங்களாம். தெரியுமா? இது உங்க பொண்டாட்டி சங்கீதாவுக்கு தெரியுமா? அவங்க வீட்டுல பிரச்சனை இல்லை. இல்ல, நான் உங்களை பார்த்து இவ்வளவு கேள்வி கேக்குறேங்க. நீங்க ஒரு ஆண்மகன் தானே? இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? மேடையில இவ்வளவு பேசுறீங்க இல்லங்க, வீட்ல நீங்க தைரியமா பேசிருக்கீங்களா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, என் பொண்ணே என்ன பார்த்து கேட்டுச்சு. என்னன்னு? அப்பா வெளியூர்ல போய் பேசுற, வெளிநாட்டுல போய் பேசுற, காலேஜில் போய் பேசுறேன். ஏன் வீட்டில் மட்டும் பேச மாட்டேன்? நான் தெளிவாக சொன்னேன், என்ன வெளியில் பேசினா அப்பாவுக்கு சோறு, வீட்டில் பேசாமல் இருந்தால் தான் சோறு. அந்த பயம் இருக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெண்களுடைய பெருமை என்ன? அந்த அம்மாக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பொண்ணு ஆமையும் ஒண்ணுங்க. பொண்ணு ஆமையும் ஒண்ணு. எப்படிமா? ஆமை ரெண்டு இடத்துல இருக்கும், நீர்லயும் வாழும் நிலத்திலயும் வாழும், பொதி சமக்கும். பெண்கள் நாங்க பிறந்த வீட்லயும் இருக்கோம், புகுந்த வீட்லயும் இருக்கோம், குடும்பத்தை பொதி போல சமக்கிறோம். பெண்கள் எல்லாம் நல்லா கையை தட்டுங்க. அதனாலதான் பொண்ணு ஆமையும் ஒண்ணு. அதனாலதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, என்ன ஆமை புகுந்த உடு உருப்படாது. மறுபடியும் சொல்றேன், ஓவரா டேமேஜ் பண்ணிக்கிட்டே போறீங்க நீங்க. என்ன உங்க வந்தவாளம்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு போட்டோ எடுக்கிறார் பாரு. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லப்பா. இப்படி வந்து எடுக்கிற, அப்படி வந்து எடுக்கிற. இங்க பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு ஆண்கள் ஒரு மாதிரி யோசிப்பாங்க, பெண்கள் ஒரு மாதிரி யோசிப்போம். எப்படி யோசிப்போம்? பெண்கள் எப்படி தெரியுமா யோசிப்போம்? ஆஹா, ஒரு பச்சை கலர் சேலை, ஒரு ரோஸ் கலர் சேலை, இந்த சேலை எவ்வளவு சூப்பரா இருக்கு, இதே மாதிரி சேலையே நான் வாங்கி கட்டுறேன் அப்படின்னு யோசிக்கிறது பெண்கள். நாங்களும் அப்படிதான் யோசிப்போம். எப்படி இந்த சேலையே நமக்கு கட்டிருக்க கூடாதா? நல்லா இருக்கு, மனசாட்சி இல்லையா? எப்படி இருக்கான் நகை விரும்பி பொம்பளை பொறுக்கியும் போய் ஆம்பளைங்க தான். பெண் விரும்பி பாசிட்டிவா சொல்ல கத்துக்கணும். செலவைக்க சொல்றேன்.
நாலு காக்கா வந்து காக்கா பண்ணிட்டு பாருங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 6 மாசம் தான். நான் போற வீட்டுல ஒரு கொள்கையோட தான் போனேன். என்ன கொள்கை? போற வீட்டுல இழுத்தறைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிளைக்கு மம்மி இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். 6 மாசத்துல அம்மியை கட் பண்ணிட்டேன், மம்மியை ஒன்னும் பண்ணல. ஏன் பண்ணல? ஒருவேளை அந்த அம்மாவுக்கு 40,000 ரூபாய் பென்ஷன்றதுனால தான் நான் விட்டு வச்சிருக்கேன்றதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. என் பிள்ளைங்களையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக வச்சிருக்கேன். நான் கேக்குறேன், ஆம்பளைங்க யாராவது கட்டின பொண்டாட்டிய வர்ணிக்கிறீங்களா, வாழ்த்துறீங்களா, ஏதாவது போற்றி ஒரு 4 விஷயம் சொல்றீங்களா, ரொமான்டிக்கா இருக்கீங்களா? ரொமான்டிக்கா யார் பொண்டாட்டியோட? யாரு பொண்டாட்டி? அவங்க உங்க பொண்டாட்டி? அவங்க உங்க பொண்டாட்டி? அப்படி சொல்லுமா? சொல்லு. அவங்க உங்க பொண்டாட்டிய வாழ்த்தி வர்ணிக்கணும். சோத்த ஆக்கி வச்ச உடனே நல்லா எடுத்து தின்னுட்டு ஜேசிபி மண்ணை வாரி கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டு அதுல 1008 குறை சொல்லக்கூடாது. பொண்டாட்டி வெளியே வந்து புருஷன் ஊருக்கு போகும்போதோ இல்ல வேலைக்கு போகும்போதோ டாட்டா மாமான்னு காட்டுவாங்க. சொல்லும் போது எனக்கு ஒண்ணு புரியுதுமா? என்ன? இந்த உண்மையாவே சொல்றேங்க, பெண்கள் ஆண்களுக்கு உடம்பு சரியில்லைனா மண்சோறு சாப்பிடுவாங்க. உண்மையாவேங்க? உண்மையாவே. பெண்கள் நல்லா கை தட்டலாம், மண்சோறு சாப்பிடுவாங்க. ஆண்களுக்கு உடம்பு சரியில்லைனா மண்சோறு காத்துருவாங்க. என்னைக்காவது நீங்க சாப்பிட்டீங்களா? ஒரு நாள் சாப்பிடுவாங்க. ஆனா நாங்க டெய்லி மண்சோறு தான் சாப்பிடுவோம். பாருங்க, சும்மா பொத்தாம் பொதுவா பேசிட்டு போவாதீங்க. எனக்கு எல்லா ஆண்களும் கை தட்டாதீங்க, மனசாட்சியோட பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே வாரத்துல 7 நாட்களும் விரதம் இருக்காங்க. எத்தனை பெண்கள் தெரியுமா? ஆமாங்க. என்ன விரதம்? எங்க வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம், புதன்கிழமை குபேரருக்கு விரதம், ஏன் பெருமாளுக்கு கூட சனிக்கிழமை விரதம். நான்லாம் இன்னைக்கு ஃபுல் விரதம், என் புருஷன் நல்லா இருக்கணும். எல்லா நாளும் விரதம் இருக்கிறியா? ஒரு நாள் மௌன விரதம் இருந்து பார். புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டிங்க வாசல்ல வந்து நின்று டாட்டா காட்டுவாங்க. எந்த ஊர்ல நடக்குது? அப்படி வச்சுக்குவோம். அப்படி டாட்டா காட்டும் போது பொண்டாட்டி காட்டுவாங்க. அந்தந்த புருஷன் வேலைக்கு போகும்போது அந்தந்த பொண்டாட்டி காட்டுவாங்க. சரி ஓகே. அப்படி புருஷன் அப்படியே போயிடக்கூடாது, டாட்டா வாங்கிட்டு அப்படி பின்னாடி திரும்பணும். திரும்பி பொண்டாட்டிய பார்த்து 4 வரி வாழ்த்தணும். எப்படி செல்ல குட்டி, கல்யாணம் தண்ணிக்கு பார்த்த மாதிரியே இருக்க. இருந்தா சொல்ல மாட்டமா? எங்களுக்கே தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரிம்மா இருந்தது, இப்ப ட்ரம்மா இருக்கு. பதிலுக்கு பெண்கள் நம்மளும் சொல்லணும்க்கா. ம், எப்படி மாமா? தாலி கட்டும் போது பார்த்த மாதிரியே இருக்கீங்க. தாலி கட்டும் போது மண்டை பூரா முடி இருக்கு, இப்ப மண்டை மட்டும் தான் இருக்கும். புடுங்கினதே நீங்க தானே? கவாப்பு நீ, ஏன் கறிக்கல் நீ, ஏன் தோஞ்சல் நீ, ஏஞ்சல் நீ. கள்ள மிட்டாய் கலர்ரு, தேன் மிட்டாய் போத்தட்டு, பக்கத்துல வந்ததுமே வந்துட்டு சிப்ப வர்ற காதுல வாங்கிக்கிட்டு தைல டப்பா ஒண்ணுமே இல்லாம காலியாவே இருந்தாலும் பரவாயில்ல, என் அப்பாவுக்கு தலைவலிக்குதுன்னு பிஞ்சு விரலால இல்லாத தைலத்தை எடுத்து தலைவலியா மாறி அப்படி தேய்ச்சு விட்டா அப்பாவுக்கு எல்லா தலைவலியும் மறைஞ்சு போயிடும்னு சொன்னா பொம்பளை பிள்ளையெல்லாம் வர. பொம்பளை பிள்ளை வரந்தான். நானும் பொம்பளை பிள்ளை தாங்க. எப்படி நம்பர்? ஆதார் கார்டு வச்சிருக்கியா? இங்க பாருங்க, நீங்க ஆம்பளை, நான் நம்பர் இல்ல. நான் பொம்பளை பிள்ளை. குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை. ஹலோ,
வாட் இஸ் திஸ் லாஜிக்? ஆமா இங்க பாருங்க, அந்த மாதிரி நம்புங்க, நம்பணும், நம்போ நம்புவோம். வள்ளுவரே அழகா சொன்னாரு, இதையா சொன்னாரு வள்ளுவர்? இல்ல அதெல்லாம் நம்ப சொல்லியே. குழலின் இது யாழின் இது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர்னு சொன்னார். ஒரு பொம்பளை பிள்ளை பேசினாவே அவ்வளவு அழகா இருக்கு. இப்ப நான் பேசுறேன் எவ்வளவு அழகா இருக்கு, அடுத்து மஞ்சுநாதன் வந்து பேசுவார் பாருங்க, கோமா வரும். பேசுறதே எவ்வளவு அழகா இருக்கு, அந்த பொம்பளை பிள்ளை பாடுனா எவ்வளவு அழகா இருக்கு, வீட்டுல அவ்வளவு சந்தோஷம் வருங்க. ஏன் தெரியுமா? கடவுளிடம் வரம் கேட்டு பிறந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், அந்த கடவுளே வரமாக பிறந்தால் பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னா பொம்பளை புள்ள அழகு. அழகு வாயாடி பெத்த புள்ள வர போற நல்ல போல யாரிவ யாரிவ கையில சுத்தர காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி வம்புக்கு வந்து நிப்பாயாரிவ யாரிவ ஆனந்த பூமக வாழ் மட்டும் மட்டும் சொல்லிருப்பாள். என்ன தெரியுமா? இவ்வளவு அடியும் வலியும் தாங்கிட்டு என் உடம்புல ஏன் தெரியுமா உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன்? எனக்காக நீ ஒருத்தன் இருக்க, நீ ஒருத்தி இருக்கேன்றனாலதான் இந்த உலகத்துல உசுரோட இருக்கேன்னு சொல்லாத தாய் இல்லை. அப்பேற்பட்ட தாய் இருக்கிற வரைக்கும் உன்னை எல்லாம் கள்ளிப்பால் கொடுத்தே கொண்டிருக்கணும். ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன், தாயின் பெருமையை பேசுங்க, அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு. பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் புள்ள மோகம் பார்த்தே பசி மறப்பா, இளவட்டமான பின்னும் என்ன தெச்சு குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி நுகர்ந்திடுவா, நெஞ்சிலே நினப்ப வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சு சோறு டிம்பா, பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்ல தான் கிரி விடுவா. ஒரு தாய் இல்லைன்னா நம்மளாம் வர முடியுமா சார்? உண்மையாகவே சொல்லுங்க. இந்த பையன் வந்து ஒழுங்காக படிக்கலன்னு வச்சுங்களேன், அவங்க அம்மா சொல்லும், ஒழுங்காக படிக்கல அப்பாட்ட சொல்லிடுவேன், அவர் என்னமோ பெரிய பூதம் மாதிரி, அவர் அப்ராணியாக இருப்பார் பாவம், நீ மட்டும் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணல அப்பாட்ட சொல்லிடுவேன், அந்தால் பாவமாக இருப்பாப்புல. ஒரு வில்லனாகவே சித்தரிச்சிருக்கான் அம்மா, கடைசி வரைக்கும் ஒரு வில்லலாகவே அவரை காட்டியிருக்கோம். ஆனால் கூட எதுக்காக காட்டுது? அப்பா மேலே ஒரு மரியாதை வரணுங்கிறத தாண்டி அப்பாவை பார்த்து இந்த சமூகம் பயப்படணும், ஒரு விஷயம் நடக்கணும், நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல குடும்பத்தில் அம்மா. ஒரு ஒரு விஷயம் உண்மை தானே சார்? அம்மாவு மாதிரி இவ்வளோ பெண் குழந்தைங்க இருக்கீங்க, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும், கரெக்டாக இல்லையா? எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கடா தங்கம், சூப்பர்ரா தங்கம், வெரி குட்ரா தங்கம், யார் அப்பா? அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான், நேரம் வருவான், அம்மா யாரும்மா சமைச்சது? உங்கள் அக்கா தாண்டா, சனியனே போகிற இடத்துல உசுர வாங்கு, காசு கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டாரம்மா. எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும், கரெக்டாக கைத்தட்டுங்க ஆண்கள்லாம்.
எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும். அது 16 வயசுல ஆகட்டும், நேரம் வருவான். இவர் எப்படி மன்னிக்கலாம் மன்னிட்டேன், மகாலட்சுமா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸ்? அதுவும் 18 வயசு ஆகட்டும், உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை, அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு, உனக்காக தான்மா பார்க்குறேன். உண்மையாகவே அப்பா பொண்ணு மேலே எவ்வளோ பாசமாக இருப்பார் தெரியுமா? வெளியூர் போயிருப்பார், இல்லை வேலை விஷயமா வெளியில் போயிருப்பார், ஒய்ஃபுகிட்ட ஃபோன் பண்ணி விசாரிப்பார், பொண்ணு வந்துருச்சான்னு, ஸ்கூலில் விட்டு காலேஜ் விட்டு வந்துருச்சான்னு, என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வயிறை வந்துருச்சா, யார் பொண்ணை? பையனை விசாரிப்பார், துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான், ஆனால் அவங்க அம்மா விட்டு கொடுக்காது, இப் சமாளிக்கும். இப்போ தான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போகிறான், பின்னாடி இருந்து அவன் தங்கச்சி சொல்லும், அப்பா அண்ணன்னு வரல, ஏன்னா போட்டு கொடுக்குறதா அதுக்கு வேலை. இது ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார், உலகத்திலேயே அம்மா ஒருத்தி தான். அதுக்குன்னே ஒரு டயலாக் வச்சுருக்கோம், நீங்கள் எங்கே போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க? அதான் உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குண்ணா, ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு, ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்துடுவான், நேரம் சரியில்லை. அதனால தான் கண்ணதாசன் சொன்னா, யார் தெரியுமா, அம்மா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிக்கிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது, பசித்த முகம் பார்த்து பதறும் உலை பார்த்து பழம் தரும் சோலை அது, இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது, அது தூய்மை அது, நேர்மை அது, வாய்மை உலகத்தில் சிறந்தது, தாய்மை அது, ஒப்புக்கொள்வது நேர்மை. தன்னுயிர பட்டு நீ போட்டு என்னுயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாக நின்று என்னை கரை சேர்த்தவளே, நோயாளி நான் படுத்தான் ஒன்று மீண்டும் ஆத்தான், தீ மூட்டி தீந்திடுமா நம் கண்ணுக்கு பார்த்தான், பெத்தவனே தண்ணி வந்து பாவத்துக்கு ஆற்றிடமும் தேற்றிடமும் மலை போல யார், என் தாயினும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கினே, என் வாயும் வயிறையும் போற்றி மலத்திட்ட பாவி அடிக்கினே. மிக அழகாக லலிதா பேசியிருக்காங்க, ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து அவங்கள வாழ்த்தலாம். அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக இந்த மண்ணின் மைந்தர் இனியா சொல்லப்போனா, எங்கள் அன்பு மாமா விவசாய பெருங்குடியினுடைய சொந்தம் மஞ்சுநாதன் வர்றார், ஒரு பலத்த கரவசங்களும் எனக்கு வாச்ச சித்திரமே, எனக்கு வாச்ச சித்திரமே, சித்திர மாம்பழ நகரா இரும்புன்னு சொன்னா சந்திராயனுக்கே நாங்க இரும்பு கொடுத்த நகரத்துல கொண்டாந்து பருத்தி பூ போடுறோம்னு நடுவர் அவர்களை, மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாடு வாடி போவோம்ங்க, பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாய் உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க, இந்த பகுதியே முழுக்க கைத்தறி நெசவாளர்கள் வாழக்கூடிய இந்த சேலம் மண்ணுக்கு பருத்தி பூ போடுறதுல சந்தோஷப்படுறேங்க. ரெண்டு ரெண்டு தொழில் நசிஞ்சு போக கூடாது மாமா, ஒன்று இந்த போடுற இந்த சட்டை போட்டால் உண்மையாகவே இது வெளுத்து போயிட்டு அதை போட முடியுமா? முடியாது, போட முடியாது, முடியாது. அதே மாதிரி பாரம்பரியமாக செய்கிற விவசாயம் வெளுத்து போயிட்டா வாழவே முடியாது. அப்போ அந்த ரெண்டு தொழிலுக்கும் ரொம்ப அத்தாரிட்டியான ஊர் சேலம் தான். நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, ஆமாம் என்ன தலைப்பு?
அதை கேக்குறது தான் ஒரு மணி நேரமா உட்காந்துருந்தியா? இல்ல உட்கார்ந்திருந்தா நீ குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனா மனைவியா? குடும்பத்துல பிக் பாஸ் ஆம்பளையா வம்பளையான்னு கேட்டா அந்த அம்பளி வந்து ஏதாவது ஒண்ணு பொம்பளைக்கு நாங்க பண்றோம்னு சொல்லி போட்டு போனாளா? என்ன பண்ணுது? திங்குதுக தூங்குதுவோ. கஷ்டப்பட்டு பாடுபடுறது பூரா ஆம்பளை, படுத்துட்டு திங்குற பூரா பொம்பளை, உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊர் நாயம் பேசுறது பூரா பொம்பளை. நான் கேக்குறேன், இந்த பிள்ளைக்கெல்லாம் வாய் தோல் இருக்காடி தோடுத்துக்கிட்டு இருக்குது, மண்ணில் கண்ணில் செஞ்சு வச்சிருந்தா என்னைக்கோ புண்டுட்டு போயிருக்கு. ஆளை சைசிம்பார் என்னமோ ஓரமா கொண்டிருக்கிறதுனால ஒன்னு தெரியாது பாப்பா. என்ன வேணாம் கேப் பண்ணி பேசுவீ? நீ பிச்சு படம் பிச்சு பாத்துக்கா. நடுவரில் காத்தால் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போனது வந்து பத்து மணி வரைக்கும் ஆம்பளை பாடுபடுற, வீட்டில் பொம்பளை என்ன பண்ற? நல்லா எண்ணாரம் பார்த்தால் பல்லு இழுச்சுக்கிட்டு டிவி பார்க்கறேன். ஆறரை மணிக்கு ஆனந்தராக, ஏழு மணிக்கு சுந்தரி, ஏழரை மணிக்கு கையளி, எட்டு மணிக்கு புதுசோன்னு போடுறானே அழகிய தமிழ் மகள், எட்டரை மணிக்கு என்ன அளவு போடுறானே மறந்து போச்சு மறந்து போச்சு. பொழுதா பொழுதுக்கு டிவி நடுவரவில் ஆம்பளைக்கு எப்போ அந்த டிவி ரிமோட் கிடைக்குது? எப்போ கிடைக்குது? ராத்திரி பத்தரை மணிக்கு எல்லா நாடகம் முடிச்சு போட்டு இருந்தால் நீ பாருன்னு கொடுத்து போட்டு போகிறான். நாம வாங்கி எதனாச்சும் பார்க்கலாமுன்னா அங்கே ரெண்டு பேர் வந்து கொண்டு மறுத்துக்கின்றான. வாலிப வயோதிக நண்பர்களே, வாங்கடா உங்களுக்கு மருந்து கண்டி கொடுக்குறோம்ங்கிற உங்க ரகசியம் பாதுகாக்கப்படும். ஏன் நடுவரவர்கள் இதை பாக்கறதுக்கு தான் மாசமான 360 ரூபா நாங்க கட்டுறோமா? நடுவரவர்களை வேற டவுசர் பாக்கெட்ல 1,99,500 ரூபா வச்சுக்கிறேன். மாமா என் திருடன்லாம் வந்தான் வச்சுக்கலேன், என்கிட்ட வந்து இந்த மோதிரத்தை கழட்டுவான், இந்த அக்காட்ட வந்து செயினை கழட்டுவான், உன்கிட்ட தான்ப்பா டவுசரை கழட்டுவான். ஐஸ்வர்யா அவர்களையும் லலிதா அவர்களையும் சரி ரெண்டு பேர்த்து முதுகையுமே அவ முதுக அவளுகளையுமே திரும்பி பார்க்க சொல்லுங்க. இந்த மேடையில் அந்த பணத்தை சும்மா கொடுத்து போட்டு ஒரு 20,000 ரூபா கூட இலாவை பார்க்க சொல்றேன். எது லலிதாக்கெல்லாம் உருசிருக்கிறேன் அவன் பார்ப்பேன். நீ எது போய் பார்க்க? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகை திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அப்புறம் யார் பார்க்கறதுக்காக பெண்கள் எல்லாம் முதுகில் கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவோ? முந்தானியில் கழு பதச்சா மின்னால் எழுத்து பார்க்கலாம், கழுத்தில் சங்கிலி போட்டால் கண்ணாடியில் பார்க்கலாம். அதை விட ஒரு கொடுமைக்கு என் பொண்டாட்டி எல்லாம் சாய்க்கிட்டில் புறக்கடையில் சன்னலை வச்சு ரெண்டு நாடாவை கட்டி ரெண்டு குண்டு தொங்கிட்டுருக்குற ஐயா. எதுக்குடி குண்டுன்னு கேட்குறேன்? நீ டவுசரில் நாடா வைக்கிற, நான் சாய்க்கிட்டில் நாடா வைக்கிறேன், இந்த நாடாவை கந்த நாடாவை சரியாக போச்சுங்கிறாளே, இவன் கூட வாழலாமா? இது நாடா? யோசிச்சு பாருங்க. நடுவரவர்களை இன்னொன்று சொல்கிறேன், என் மொண்டாடி சொன்ன மாமா மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸாக வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னா, நான் சொன்னேன் மாட்டுச்சேன் நீ போட்டு கழுவு சுத்தமாக போயிருப்பேன். போய் பார்க்குறேன், 4 பொம்பளையும் குண்டு குண்டாக படுத்துருக்கிறாளவே எவே பொண்டாட்டின்னு தெரியல. இங்கே தான் மூச்சு பூரா பெயிண்ட் அடிச்சு லக்கு விடு. எனக்கு ஆசைதான், நாம் தெரியாத போய் அழா அம்மணி அம்மணிக்கு எவ்வளவுமே வாய் திறக்கலையே, நம்ம அடையாளம் தெரியாது, அடுத்த பொண்டாட்டிட்டு சாவி கேட்டவங்க கம்மிட்டுருப்பாளா? சீவக்கட்டை எடுத்து போடுவா. அந்த ஓனரமும் ஓரமானுன்னு போன் பேசிக்கிட்டு இருந்தது. நான் கிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பார்த்தியானே, உன் பொண்டாட்டி அவன் எனக்கு எப்படி தெரியும்னா அந்த அம்மா, அது தெரியாதான் உங்கள்கிட்ட கேட்குற பார்த்து சொல்லு, ஊட்டுச்சாவி கொண்டு வந்துட்டானே. நாங்கள் ரெண்டும் பேசிகிட்டு இருந்தோம், கதவு திறந்துருந்தும் இந்த அம்மா நாய் ஒன்று வளர்த்துருந்த மோசு மோசன் இருக்குமே சரியா, அந்த பொம்மிரி நாய் பொம்மிரி நாய், அது என்ன பண்ணுச்சு? நாங்கள் பேச பேச கதவு சந்தில் முடிக்கிட்டு உள்ளே போனது. என்னை பெத்த தாய்மார்களே, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாயகம்னு இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி சொலுக்கு சொலுக்கு நக்குது. சரி நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவா ஏன் மேடம் 3/4 மணி நேரம் கழிச்சு தானே எடுக்கிறோம், நீங்க 10 நிமிஷத்துலயே எடுக்கிறீங்கன்னு கேட்கறாளே, இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4,500 ரூபா கொப்பச்சா பறிச்சு கொடுத்தானா?
வெடி வெடி பட்டிமன்றம் பேசி நான் சம்பாரிச்சு இருக்கிறேன். இவன் நாய் விட்டு நான் கூட்டிட்டு இருக்கிறாளே, இவன் குடும்பத்தில் பிக் பாஸா? ஒன்றரைக்கிலோ வெள்ளரிக்காய் தின்னு முடியாதுங்கிறாங்களே. நடுவர் அவர்களை எது தெரியுமா? அழகு. கணவன் மனைவி அன்போடு இருத்தல் அழகு. மாமனா மாமியால கவனிச்சுக்கிறது அழகு. பெத்த பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி அதை பராமரிப்பது அழகு. இதுதாங்க வாழ்க்கையில் அழகு. ஆனா இவங்க எங்களுக்கு சுதந்திரம் வேணுங்கிறாங்க. எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து போட்டு நிராயுத பாணியாக ஒவ்வொரு ஆளும் தவிச்சு நிக்கிறமே, அப்ப பிக் பாஸ் யாருங்க? ஆண்கள் தான். நடுவர் அவர்களை உன்னோடு சொல்றேனுங்க, அக்கால தாராபுரத்து கட்டி கொடுத்துருக்க காத்தால 5 மணிக்கு பசுக்கு வார மொத வண்டி 1 நம்பர். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு பாலெல்லாம் கறந்து வச்சு போட்டு உங்க அக்கா வாரான்னு துப்புட்டு அடுத்து இப்படி போத்திக்கிட்டா. என்னடி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குங்கு குங்குன்னு கலதையாட்ட குதிச்சு இப்ப துப்பிட்டு போத்து படுத்துருக்கீங்க? எனக்கு ஏன்னா குது குதுன்னு வருது மாமா. அது என்ன குது குது? எனக்கு தெரியல, இது என்னடா குது குதுன்னு ஒரு புதுசா நோவு வந்துடுதான்னு. எங்க மாமா அங்க வேலூர் சிஎன்சியில் டாக்டரா இருக்கிறார். அம்மாவோட பிறந்தவர் போன் பண்ணி, ஏன் மாமா எத்தனை வருஷமா டாக்டரா இருக்கிறீங்க? அந்தாள், டேய் உனக்கு நீ பிறந்த வருஷம் எனக்கு வேலை கிடைச்சது 38 வருஷமா இருக்கிறோம்னா, இந்த 38 வருஷம் சர்வீஸ்ல குது குதுக்கு ஏதாவது வைத்தியம் பாத்தியான்னா அப்படி ஒரு நோவே இல்லைங்கிறாங்க. அப்ப என்ன எங்க அக்கா தங்கச்சி வந்தா குது குதுன்னு வருது, இதேவி நொன்னனும் தம்பியும் வந்தா 100 டிகிரி காய்ச்சல் கிடந்தால் சங்கடு குதிக்கிறா. போய் கறி வெட்டிக்கிட்டு வா, போய் மீன் வெட்டிக்கிட்டு வா, போய் தலைக்கறி எடுத்துக்கிட்டு வா, மூளை எடுத்துட்டு வா. அந்த நாய் வரக்காப்பி வக்கு இல்லாத நாய் இங்க எதுக்கு வரானுவா? எங்க அக்கா தங்கச்சி வந்தா குது குதுன்னு வருது, இதே உன் தங்கச்சி வந்தா நான் ஒரு நாள் அப்படி சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கமா? குழந்தைய வரட்டும், வரட்டும்மா, நம்மளுட்ட வேற யாருமா இருக்கிறேன். என் பொண்டாட்டி கூட வண்டியில் ஏற்ற மாட்டேங்க. என் குழந்தையாளுக்குன்னு ஒரு வண்டி வச்சிருக்கேன், ராயல் என்ஃபீல்டு. பின்னால உட்கார வச்சுட்டு அவன் ஒன் சைடுல குற மாட்டா, நல்ல டபுள் சைடா போட்டு கோருவான். இந்த வண்டி ஒன்று வாங்கிட்டு போ. வாங்கணுங்க, என்ன விலைன்னு கேட்கணும். மக்காச்சோளம் போட்டிருக்கிற விலைக்கு வந்தால் வண்டி எடுத்து போடுறேன். நடுவர் அவர்களே கஷ்டப்பட்டு உழைச்சு கொடுக்குறவங்க, இன்னொன்று சொல்லிச்சு என்ன, புருஷனை பாராட்டுறீங்களா பொண்டாட்டி மார்களே? சோத்த போட்டா சேசிபி மல்லி அல்ற மாதிரி திங்கிறீன்னு கேட்கறிய, நீ ஒரு நாள் வாயில் வைக்கிற மாதிரி சமைக்கிறியா? சமைச்சிருக்கியா? அது என்னமோ யூடியூப்பை பார்த்து என் பொண்டாட்டி ஒரு சோறாக்குனா தின்னு என்னடி உருண்டைக்கறி குழம்பு தின்னுவாருங்க அண்ணா, வாய்க்கு விளங்கலை பவத்துக்கு விளங்கலே. எதை பார்த்து செஞ்சீங்கன்னு யூடியூப்பை பார்த்து செஞ்சோம்னா அந்த சேனல் எடுன்னு எடுத்து கொடுத்தா அதில் அது டிஸ்கிரிப்ஷனா சோறு தொண்டையில் இறங்கும்ங்கிறீங்க. அவ்வை பிராட்டி சொன்னா
கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனிடம் கொடிது அன்பில்லா பெண்டீர், அவளிடத்துல சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விசத்தை விட கொடுமைன்னு சொன்னாலே, ஒரு சோறு கூட ஆம்பளைக்கு நிம்மதியா போடுறல பொண்டாட்டி, அந்த பொம்பளை குடும்பத்துல பிக் பாசம் நேரம் இல்லை இல்லைன்னா பகுந்து வாய்க்கால தொங்கி போட்டு போயிருங்க. நடுவர் அவர்களே, இதா இந்த இடத்துல இங்க இப்ப சாயங்காலம் நடந்ததை சொல்றேன். சரி, 6 மணிக்கு வர சொன்னீங்கன்னா நான் 5:30 வந்தேன். சரி, அங்க போண்டா பச்சி அப்பள கடையில இருந்தது. சரி, ஒரு குடும்பத்தோட நான் 2-3 குழந்தைங்க ஒரு அப்பா அம்மா ஒருத்தர் வந்திருந்தாங்க. வந்துட்டு பாக்கெட் தடவி தடவி பார்த்தாரு. நான் 2 போண்டா வாங்கி தின்னுட்டு காப்பி வாங்கி குடிச்சு நின்றுட்டு பாக்குறேன். உள்ளுக்குள்ள எல்லாம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. வந்ததே குழந்தைங்க 2 மொட்டு போண்டானது, ஒரு அப்பளம் பண்ணுது, ஒரு மிளகா பச்சி இருந்தது, ஒரு சாண்ட்விச் இருந்தது, எல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு நடுவர்களே, கடைசியா ஒரு கப்பு டீ சொன்னாருங்க. அந்த சின்ன குழந்தை அப்பா எனக்கு ஒரு அப்பளம் பண்ணுது, அந்த டீயை கூட கேன்சல் பண்ணிட்டு இருந்த காசுக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து போட்டு வெறும் பச்சை தண்ணி வாங்கி குடிக்கிறான் பாத்தியா, அவன் தாங்க குடும்பத்துடைய பிக் பாஸ். தனக்காக இல்லாட்டியும் தன் பிள்ளைகளுக்காக தன்னுடைய உணர்வுகளை கட்டிக்கொண்டு வெளிநாடு போய் பாடுபடுறான் பாத்தியா, அவன் தாங்க குடும்பத்தில் பிக் பாஸ். இன்னைக்கு கல்யாணம் பண்றாங்க பிள்ளைகள்ல, எப்படி கல்யாணம் பண்றாங்க முடிச்சுக்கிறேன், பெரிய பெரிய இடம் பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க, பஸ்ஸுக்கு பஸ் கல்யாணம், லாரிக்கு லாரி கல்யாணம், மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கல்யாணம். என்னைக்கு சாதகம் எடுத்துன்னு எதிர்பார்ப்பு இல்லை, எந்த பையனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்ற பெண்கள் வருகிறார்களோ அன்று சொல்லுங்கள், பெண்கள் தான் குடும்பத்தில் பிக் பாஸ் என்று உழைத்து ஓடாக தேய்ந்து பெத்தவர்களுக்காக தன்னுடைய இளமையை கூட தியாகம் பண்ணக்கூடிய ஆண்கள் தான் பிக் பாஸ் என்று நல்ல தீர்ப்பை வழங்கபடி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓக்குவன் புகழ், நீங்க அவன் வெறுமை. 1000 கோயிலுக்கு போன கும்பாசம் இல்லை, 10,000 பேர் சோறு போட்டா கும்பாசம் இல்லை, புண்ணியம் இல்லை, 1 கோடி ரூபாய் கொண்டு கோயில காணிக்க போட்டா புண்ணியம் இல்லைங்க, உங்களை பெத்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் சோறு போடுங்க, பொண்டாட்டிக்காரி 1000 சொன்னாலும் அதை வாங்காத பெத்தவளுக்கு போடுங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போய் சேருவீங்க என்று ஏகாதசி என்றைக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றிங்க, வணக்கம். பொன்னாலே பைத்தியமா ஆனவன் உண்டு, ஆண்களாலே பைத்தியமா பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சானா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சானா. போதும், பொம்பளைங்க காதல நம்பாதேன்னு பேசியிருக்காரு, ஆனா மஞ்சுநாதன் இவ்வளவு சுருக்கமா முடிச்சு நான் இன்னைக்குதான் பாக்குறேன். 1.5 மணி நேரம் பேசுவான் மனுஷன், ஆனா உண்மையாவே ரொம்ப அழகா மிக சிறப்பாக பேசிய மஞ்சுநாதனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். ஒரு கலைஞன்கிறவர் யாருன்னா என்ன டைமில் வேணாலும் அப்படி பேசிட்டு தன்னுடைய செயலை நிலைநிறுத்திட முடியும், உண்மை தானே. ரொம்ப அழகாக அப்பாவினுடைய பெருமைகளை சொல்கிறார். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நான் பார்த்த விஷயம், ஒரு அப்பா வந்து ஒரு காலேஜில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு. அந்த பையன் எப்போ காசு கேட்டாலும் காலேஜில் வந்து வாங்கிக்கன்னு சொல்லுவாராம். பையன் காலேஜில் வந்து வாங்கும்போது அவரை யாராவது திட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த வாட்ச்மேனை பிரின்ஸிபால் திட்டிருப்பாரு, அந்த மேனேஜ்மெண்ட்டில் யாராவது திட்டிகிட்ருப்பாங்க, அதை பார்த்துட்டு அவமானப்பட்டு அந்த காசை வாங்கிட்டு போவான். இந்த பக்கத்தில் இருந்த இன்னொரு வாட்ச்மேன் கேட்டாராம், யோ நம்ம பிழைக்கிறதே இங்கே ஈன பிழப்பு, காசு கேட்டால் பையன் வீட்டில் போய் கொடுக்க வேண்டியதானையா, ஏன் காலேஜுக்கு வர சொல்லி கொடுக்குற நம்மளை எவ்வளோ பேர் அசிங்கமாக திட்டுறாங்க, அதெல்லாம் பையன் பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்னு கேட்டப்போ, அப்போ அவர் சொன்னாராம், இவ்வளவு அவமானப்பட்டும் கஷ்டப்பட்டும் தான் இந்த காசை அவனுக்கு நான் தருகிறேன் என்று என் மகனுக்கு தெரியணும், அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணாமல் இருப்பான். சாமி வாழ்க்கையில் அவ்வளோ அவமானப்பட்டு தான் ஒவ்வொரு பைசாவையும் சம்பாதிக்கிறாங்கன்னா, 20 வயசு இருக்கேன் சார் முதலாளிக்கு, 60 வயசு இருக்கேன் வாட்ச்மேனுக்கு, யோசிச்சு பாருங்கள், திட்டுறாங்களா இல்லையா. இன்றைக்கி நீங்கள் பஸ்ஸில் நம்ம போகிறோம், காரில் போகிறோம், ஒரு பச்சை கலர் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு வயசு ஒருத்தர் இங்கே வாங்க சாப்பிட்றதுக்குன்னு கையாட்டுறாரே, அந்த மனுஷனுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும் சார். ஆனால் அந்த மனிதர் வாசலில் நின்று தன் குடும்பத்துக்காக ஒரு கொடியை ஆட்டி 4 பேரை சாப்பிட கூப்பிட்றாருல, அவங்ககிட்டையும் வாழ்க்கை இருக்குது சார், ஒரு போராட்டம் இருக்குதுன்னு பேசியிருக்கார் மஞ்சுநாதன். அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார் மண்ணின் மைந்தி, மிக அற்புதமாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் உங்கள் பலத்த கரகோஷம். உண்மையாவே அது கருமாறியே ஆடிடும்.
முறைப்படி தமிழ் அன்னையை வணங்கி தொன்மை சிறப்புடையாள், தொல்காப்பிய பேச்சுடையாள், விண்ணை அளந்திடும் வல்லுவத்தை சூடியவள், கண்ணை கவர்ந்திழுக்கும், கால்களிலே கார் சிலம்பும் சிங்கார சிற்றடையில் மேகலையும், கையிலே தங்க வலையாபதி, காதிலே குண்டலமும், வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் ஆறடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ்மொழியாம். நம் ரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய் மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலோடு வணக்கத்தை சொல்லி தமிழுக்கு வணங்க சொன்னால கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? என் ஊர், உங்க ஊர் சேலம் புகுந்த ஊடுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு எப்பேற்பட்ட மக்கள் தெரியுமா? சொத்தோட வாழ்றதுல வாழ்க்கை இல்லங்க, சொந்த பந்தத்தோடையும் நட்போடையும் கெத்தா வாழ்றதுதான் வாழ்க்கை. இருக்கக்கூடிய தாங்க குட்டிங்க முன்னாடி வந்துட்டு என்ன பேச்சு? ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வந்தா பொண்ணுங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வந்தா பொண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ப சாகுற வரைக்கும் விடாம இருந்தா அவதான் நடுறலே பசங்க. அப்படி இருக்கிற பசங்களை வந்து நீங்க உயர்த்தி பேசுறீங்க எல்லாம் ஓகே, ஆனா நடுவர ஒரு வார்த்தை யாராவது ப்ராப்பரா வர்ணிச்சாங்களாங்க? ஒரு கவிதை உங்களுக்காக சொன்னாங்களா? நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, சொல்லுமா. ஏன் உங்களை வர்ணிக்கல? ஏன் வர்ணிக்கல? அதான் தெரியலமா எனக்கு, ஏன் வர்ணிக்கல? வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிச்சிருக்க மாட்டாங்களா? சரி சாரி, ஒரு நான்கு வரி கவிதை உங்களுக்காக எழுதிட்டு வந்திருக்கேன், சொல்லட்டுமா? பணம் கொடுத்து வாங்காமல், பணம் கொடுத்து வாங்காமல் படித்து வாங்கினீர்கள் டாக்டர் பட்டம். ஆமா, சிரிக்க வச்சே நோயை குணப்படுத்துறது தான் உங்களுடைய திட்டம். காமெடி உலகத்துல உங்களுக்குன்னு இருக்கு ஒரு ரசிகர் வட்டம், ஸ்டூல் போட்டு ஏறினாதான் உங்களுக்கு எதுவுமே எட்டும். அண்ணா சாரி, எதுவுமே எட்டும்னு சொல்லிட்டு சாரி. இப்ப என்ன எட்டும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க அதெல்லாம் விடுங்க, நான் சொல்றத கேளுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் மஞ்சுநாதன், ஹலோ, இறக்குங்க துண்டை. நானும் ரொம்ப நாளா கேக்குறேன் எழில்ஜி, மஞ்சு சேட்டா மஞ்சு சேட்டா, நீங்க தான் இத்தனை மாடு வச்சு பால் கறக்குறியே, எனக்கு ஒரு நாளாவது சீம்பால் கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். போன வாரம் நீங்க அந்த ப்ரோக்ராம் கூட்டிட்டு போனீங்களா அரக்கோணம் பக்கம், அங்க நான் கேட்டேன் அப்படிதான், மஞ்சு சேட்டா மஞ்சு சேட்டா, எப்பதான் உங்க மாடு பிரெக்னன்ட் ஆகும், எப்பதான் எனக்கு நீங்க சீம்பால் குடுப்பீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, நானும் அதுக்குதான் மொசக்குட்டி கடுமையா ட்ரை பண்றேன், மாடு பிரெக்னன்டே ஆக மாட்டேதுங்கிறார். உண்மையாவே இந்த எழில்ஜிய ரொம்ப பிடிக்கும். உண்மையாவே எனக்கு எழில்ஜினா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இது தெரியாம போயிச்சே எனக்கு. உண்மைதாங்க, ரொம்ப வெக்கப்படாத. எனக்கு ஒரு ஆசை. எனக்கு அந்த ஆசையை நீங்க ரெண்டு பேரும் நிறைவேற்றி வைப்பீங்களா? ஒரு ஆசை என்ன என்னனு சொல்லுமா? நிறைவேற்றி வைப்பியா? மஞ்சுநாதன் சொத்த வித்தாது நிறைவேத்துமா? இல்ல அவ்ளோ. ஹலோ, எக்ஸ்கியூஸ், எனக்காக சொத்து விக்க மாட்டியா நீ? இல்லனா அவன் கிட்னிய விக்கிறான். வெரி குட். எனக்கு ஒரு ஆசை மஞ்சு சேட்டா, எனக்கு அந்த எழில்ஜி இருக்கார்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபத்துல எனக்கு அந்த எழில்ஜி அவர் இருக்கார்ல, அவரோட மடியில தேவையில்லை மட்டும் போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். இருங்க இருங்க சொல்றேன். சும்மாவே சலங்க கட்டி ஆடுவா, சந்தர்ப்பத்தை வேற உருவாக்கி மஞ்சு சேட்டை நிறைவேற்றி வைப்பீங்களா மாட்டீங்களா? இவ்ளோ பெரிய மண்டபத்துல எங்க ஊர் மக்கள் முன்னாடி என்னோட பிறந்த இந்த மண்ல இந்த மாதிரி ஒரு மண்டபத்துல எழில்ஜி மடியில
என்னோட குழந்தைய உட்கார வச்சு காது குத்துணும்னு ஆசையா இருக்கு நடுவர் அவர்களே. காதலும் கருவாடு ஒண்ணு ஊரே நார்னாலும் திங்கிற நம்ம பசங்களுக்கு ருசியா தான் இருக்கும் நடுவர்களே. நீ சைடீஸ்ல சொன்ன சரக்க வச்சு சொல்லுங்க. காதலும் சரக்கு ஒண்ணு புதா காஸ்ட்லி சரக்கு மறந்து போயிட்டேன். சரக்க கண்ணாடி டம்ளர் ஊத்தி குடிக்கிறத விட மட்டமான சரக்கா இருந்தாலும் மண்சார குடிக்கிறதாப்பா காதல். அண்ணா நடுவர் அவர்களே, உண்மையா இப்ப எல்லாருமே திட்டுறீங்கல்ல, மனைவி ரவுடியா இருக்காங்க ரவுடியா இருக்காங்கன்னு, நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க நடுவர் அவர்களே. சரியா, வீட்டுல ரவுடி பேபியா இருந்தாலும் நான் சொல்லுங்க, அப்படியே நான் சொல்றத சொல்லுங்க. ரவுடி பேபியா இருந்தாலும் ஏ ரவுடி பேபி, ஏ ரவுடி பேபி, ஏ ரவுடி பேபி சொல்லுங்க. ரவுடி பேபி அப்படி இல்ல, கொஞ்சம் ஸ்வீட்டா. ஏ ரவுடி பேபி, ஏ ரவுடி பேபி, இது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்குல்ல. ஏ கோலி சோடாவே, ஏ கறி குழம்பே, ஓ குட்டி பப்பினாடி. சாட்சியாக நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சுகளால் இரு மனங்கள் இணையும் ஓர் அற்புத பந்தம் தான் திருமணம்னு பெரியவங்க சொல்வாங்க. அப்படின்னா பெரியவங்க சொல்றாங்க, யாரு மூணு முடிச்சு போட்டா? ஏன் நீங்க போடலையா? நான் கொண்டு போனேன், யாரு புடுங்கனா யாரு கட்டினானே தெரியல. அப்படியா? ஒரு முடிச்சுதான் நான் போட்டேன், ரெண்டாவது முடிச்சு எங்க அக்கா போட்டுச்சு நினைச்சேன், மூணாவது முடிச்சு ஊர்ல பெரியவங்க போட்டாங்க, யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன். நடுவர் அவர்களே, பொண்ணு பாக்குறது பொண்ணு பாக்குறதுன்னு ஒரு சம்பவம் நடத்துவாங்கல்ல? ஆமா, சம்பவம் சம்பவம். அந்த சம்பவத்துல என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? பொண்ணு பொண்ணு கையில தட்டை கொடுத்து பஜ்ஜி சொஜி எல்லாம் சுட்டு கொடுத்து, ஒரு மாப்பிள்ளையெல்லாம் இல்ல மிஸ்டர் மஞ்சுநாதன், ஓராயிரம் மாப்பிள்ள வந்து அந்த பிள்ளைய பாத்துட்டு போயிருப்பான். பெத்தவங்க சொல்லுவாங்க, மாப்பிள்ள போயிட்டு போன் போடுறேன், போயிட்டு லெட்டர் அனுப்புறேன் சொல்லாதீங்க, இப்பவே என் பொண்ணை கொஞ்சம் மேல இருந்து கீழே உத்து பார்த்து சொல்லு பிடிக்குதா இல்லையான்னு கேக்குறீங்களே, அப்பவே பிடிக்கல அப்படின்ட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நீங்க எங்களை கல்யாணம் பண்றீங்க? ஏமா கல்யாணம் பண்ண? அதான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சா? இனிமே என்ன பண்ணியானா? இதுக்கு மேல எந்த ஜென்மத்திலயும் பொண்ணே கிடைக்காது முதல்ல, அது தெரிஞ்சுக்கங்க. ஆனா நான் உன்னை சொல்றேங்க, நாங்க மனைவி அப்படி இல்லங்க,
ஒரு பொண்ணு பாக்குற சம்பவம் நடக்கும்போது எங்களுக்கும் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு பம்பு செட்டு போர் செட்டு அதுல வெளியே சொல்லுங்க இதெல்லாம் வரும். அப்ப நாங்களும் ஒரு கற்பனையில இருப்போங்க. மனைவி கொண்ட காதல்லாம் கணவன் ஒரு நாள் கூட வாழ்க்கையில அனுபவிச்சிருக்க மாட்டேங்க. இப்ப நான் இருக்கேன், எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன் லலிதா? என்ன பண்ணுவேன்? அவங்களோட முதலிரவுல தெய்வானியும் முருகரும் பேசிட்டு இருந்தாங்களாம். என்ன பேசிட்டு இருந்தாங்க? அந்த புராணத்தை கொண்டு வந்து இங்க ஓடுற பாருங்க. ஆமா, பேசிட்டு இருந்தாங்களா? அவங்களோட முதல் ராத்திரியில முருகர் கிட்ட கேட்டாங்களாம், தெய்வானை
எதற்காக பெண்களுக்கு தாலியும் ஆணுக்கு மெட்டியும் அணிவிக்கப்படுதுன்னு கேட்டாங்களாம். அதுக்கு முருகர் சொன்னாரா, ஏன்னா ஒரு ஆண் என்பவன் நிமிர்ந்து நடக்கக்கூடியவன், இன்னொரு பெண்ணுடைய கழுத்துல தாலியை பார்க்கும் போது இந்த பெண் இன்னொரு ஆணுக்கு சொந்தமானவ, அவளை நம்ம சகோதரியா மட்டும்தான் பார்க்கணுங்கிற பண்பாட்டுக்காக தான் ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்கன்னு சொன்னாங்களாம். சரி, ஏன் ஆணுக்கு மெட்டினா, ஒரு பெண் தலைகுனிந்து நடக்கக்கூடியவள், இன்னொரு ஆணுடைய காலில் மெட்டி இருந்தா அந்த ஆண் இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமானவ, அவளை நம்ம சகோதரியா சகோதரனா தான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் பெண்ணுக்கு தாலியும் ஆணுக்கு மெட்டியும் கடக்கக்கூடிய பழக்கமே வந்துச்சா நடுவர்களே. நான் கேக்குறேன், இவ்வளோ தூரம் பேசுறாங்கல்ல, சண்டை வருது சண்டை வருதுன்னு புலம்பிட்டு போயிருக்காருல, யார் வீட்டுல சண்டை வரல? யார் வீட்டுல வரல? எல்லா வீட்லயும் தான் வருது. இளாச்சேட்டா வீட்டுல இல்லையா, எழில்ஜி வீட்டுல இல்லையா, சசிகலாக்கா வீட்டுல இல்லையா, நடுவர் வீட்டுல சண்டை இல்லையா? நாளைக்கு நடுவர் வீட்டுல சண்டை தான் வராதா? எங்க வீட்டுல சண்டை வருது, எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு பாருங்க. எங்க சண்டை வரணுங்க, எப்ப பாரு நானும் பாக்குறேன், என் பொண்டாட்டி காலையில எந்திரிச்சோன்னு அழுவுறா, வேலைக்கு போகும்போது அழுவுறா, தூங்கும் போது அழுவுறா, புலம்பிக்கிட்டே இருக்கீங்களேங்க. பொண்டாட்டி அழறா நினைச்சு ஆண்கள் சந்தோஷப்படுங்க. ஆமா, சந்தோஷப்படுங்க மிஸ்டர் மஞ்சுநாதன். எதுக்கு? என் பொண்டாட்டி என்கிட்ட அழறா, நல்ல வேலை வேற எவனையும் பார்த்து சிரிக்காம இருக்கான்னு பெருமைப்பட்டுக்குங்க. குடும்பத்தோட மானமே பெண்கள் கிட்ட இருக்குங்க. அதனாலதான் பாரதி சொன்னா, வலிமை சேர்ப்பது தாய்முளை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் கழியளிப்பது பெண்கள் அரணடான்னு சொன்னா. அப்படின்னா இவ்வளவு விஷயம் பேசுறாங்களே நடுவர்களே, ஆண்களுக்கு பெண்கள் அழுதால் பிடிக்காது. பிடிக்காது, உண்மைதான். ஆனா எப்பேற்பட்ட ஆணை தெரியுமா, ஒவ்வொரு பெண்ணும் கணவனா அடையறதுக்கு ஆசைப்படுவா? சசிகலாக்கா, நீங்க சொற்பொழி நடத்தினே கட் பண்ணாதீங்க. எப்பேற்பட்ட கணவனை தெரியுமா, ஒரு பெண் அடையணும்னு ஆசைப்படுவா? அழகாய் பார்த்து கொள்ளும் மானை விட, அழகாய் பார்த்து கொள்ளும் மானை விட, தன்னை அளவைக்காமல் பார்த்து கொள்ளும் ஒரு ஆணை தான் ஒவ்வொரு பெண்ணும் கணவன் அடையிறதுக்கு ஆசைப்படுவாங்க. காதல் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட, கண்ணீர் வரும்போது கையை இறுகப்பற்றும் ஆணை தான் ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுவானா? ஒரு பெண் குடும்பத்தில் எல்லாமுமா இருப்பாங்க. நீதி வெண்பால சொல்லுவாங்க, அன்னை தயையும் அடியால் பணியும் மலர் பொன்னின் நலகும் புவிப்பொறையும் வண்ணமுளை வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் பேசில் இவையுடையால் பெண்ணுன்னு சொன்னாங்கன்னா, ஒரு பெண் குடும்பத்தில் அம்மாவா இருப்பா, மந்திரியா இருப்பா, சேவகியா இருப்பா, ஆலோசகரா இருப்பா, எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆணுக்கு இன்னொரு தாயா இருப்பா. நடுவர்களே, இவ்வளவு இதை பேசலாமா? நிறைய நிறைய செஞ்சிடவா? உண்மையா, இந்த மேடைகள்ல உட்காந்து என்ன வேணா பெண்களை கிண்டல் பண்ணி பேசிடலாங்க. மனசுல கைய வச்சு யோசிச்சு பாருங்க, பல வீடுகள்ல அப்பா இல்லாம அம்மா தான் வீட்டுடைய முதுகெலும்பு. பல வீடுகளில் அப்பா இருந்துமே அம்மா தான் நடுவர்களை வீட்டுடைய முதுகெலும்பு. ஒரு மிகப்பெரிய கம்பெனி, காஃபி கம்பெனிங்க, பயங்கர கடனில் 7200 கோடி கடனில் மூழ்கிருச்சு. அந்த கம்பெனியை எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் அந்த கம்பெனியோட நிர்வாகி எம்டி என்ன பண்ணுறாரு, தற்கொலை செய்து இறந்துடுறாருங்க. அடுத்த பொறுப்பு யாருக்கு தெரியுமா வருது, அவங்க மனைவி இன்சார்ஜ் ஆகுறாங்க. பயந்து அவங்க ஓடலைங்க, அந்த பொறுப்பை விட்டுட்டு போகலை எங்கேயோ. ஒரே வருஷத்துல 7200 கோடி கடன் இருந்தத 3500 கோடிக்கு குறைச்சு அவங்க காட்டுனாங்க. இதுல ஒரு ஆண் பொறுப்பில்லாம இருக்காங்கறத மட்டும் பார்க்காதீங்க. தெரு முனையில தெரு கோடியில ஒரு மனைவியை விட்டுட்டு போனாலும் அந்த மனைவி முடிவு பண்ணிட்டானா குடும்பத்தையும் நடத்த முடியும், அவர் விட்டுட்டு போன பிசினஸையும் ஜெயிக்க வைக்க முடியுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா? வள்ளுவர் அருமையா சொல்லுவாங்க, அறம் பொருள் இன்பம்னு மூன்று பாலை வகுத்தார். அறத்துப்பால்ல கேள்வி கேட்கிறாரு, பெண்ணில் பெருந்தக்க யாவுல, இந்த உலகத்திலேயே பெண்ணை விட சிறந்தது எதுடான்னு கேட்கிறாரு. அதுக்கு பொருட்பால்ல அவரே பதில் சொல்றாரு, பெண்ணே பெருமை உடைத்து, பெண் தாண்டா சிறந்தவங்கிறாரு. காமத்து பால்ல மனைவிங்கிற பெண்ணை வச்சு சொல்றாரு, பெண்ணில் பெருந்தக்கதையில் பெண்ணை விட சிறந்தது இந்த உலகத்துல இல்லடான்னு சொல்றாரு. அப்படின்னா நீரின் அருமை நிலத்தில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், கல்வியின் அருமை பதவியில் தெரியும், பணவித்தின் அருமை வறுமையில் தெரியும், தாயின் அருமை அன்பினில் தெரியும், தந்தையின் அருமை அறிவினில் தெரியும், அக்காவின் அருமை அரவணைப்பில் தெரியும், தம்பியின் அருமை தயவில் தெரியும், மகனின் அருமை மரியாதையில் தெரியும், மகளின் அருமை சுமையில் தெரியும், மனைவியின் அருமை மட்டும் இவர்களுக்கு மனைவியின் மறைவிற்கு பிறகுதான் தெரியும்னு சொன்னா, இறந்ததுக்கு அப்புறம் மனைவியோட வாழ முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படாம இருக்கும் போது அந்த மனைவி கிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகளை யோசிச்சு நல்லபடியா வாழுங்க நடுவர்களே என்று சொல்லிட்டு நிறைவாக பாரதிதாசன் ஐயா அவர்கள் தான் சொன்னாரு, புதுமலர் அல்ல, புதுமலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு,
புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகமவட்கு வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே இன்பம் நல்கும்னு சொன்னால்னா, இருக்கும் போது மனைவியின் அருமையை புரிந்து வாழுங்கள் என்று சொல்லி அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு மத்தியில் பொறுப்போட குடும்பத்தை நடக்கக்கூடிய பிக்பாஸ் நிச்சயமாக மனைவியாக தான் இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெற்கு மதுரையின் கற்பு பொறிப்பட்டு வெந்ததும் பெண்ணாளே, அந்த விளையாட்டு சிறுபிள்ளை வீர சிவாஜியாய் ஆனதும் பெண்ணாளே, நில்லென்று சொன்னதும் சொல்லென்று சூரியன் நின்றதும் பெண்ணாளே, அந்த தாலி கயிறது பாச கயிறதை வென்றதும் பெண்ணாளே, இந்தியா தங்க பதக்கம் ஜெயித்ததெல்லாம் பெண்ணாளே, இந்தியா தங்க பதக்கம் ஜெயித்ததெல்லாம் பெண்ணாளே, அந்த வழி இந்த மக அரசால வந்தாளே, ஆவதும் பெண்ணாளே மனசை அறிவதும் பெண்ணாளே, வாழ்வதும் பெண்ணாளே அவனை தாழ்வதும் பெண்ணாளே. முடிச்சிடும் என்ன ஒண்ணு பண்ணா போறோம் ஓகேவா? ஒரே விஷயம், ஒரு பெரிய பாடகர், 25,000 பாடல்களுக்கு மேல் பாடிய ஒரு பாடகர், முக்காலா முக்காஃபுலான்னு ஒரு பாட்டு வந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஏஆர் ரஹ்மான் இசையில் உலகமே அந்த பாட்டை கொண்டாடுச்சு. அந்த பாடகரை பாடுறதுக்காக துபாய் கூப்பிட்டுருக்காங்க, துபாய் கூப்பிட்டுருக்காங்க. அந்த பாட்டை இப்போ பெரிய ஃபேமஸ், அந்த பாட்டை அவர் பாடுறதுக்கு தயாராக இருக்கிறார், பாடுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அந்த பாட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற பாட்டு, கிட்டத்தட்ட 40,000 பேர் உட்காந்துருக்காங்க முன்னாடி. அவர் காதில் வந்து அவர் உதவியாளர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க சார்ன்றார், உங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க சார்ன்றார். அந்த பாட்டுக்காக தான் அந்த ஆடியன்ஸு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க, அந்த பாட்டை பாடி ஆகணும். 11 பாட்டுகளுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அந்த அப்பா இறந்த சோகத்தை கூட வெளிப்படுத்தாமல் தன் மனசுக்குள்ளே இருத்தி வச்சுக்கிட்டு அந்த முக்கா முக்காலா முக்கா புலாங்கிற பாட்டை அத்தனை ஆடியன்ஸையும் என்டர்டைன்மெண்ட்டாக பாடி அந்த நிகழ்ச்சியை முடித்தவர் பாடகர் மனோ என்கிற அற்புதமான மனிதர். ஏன்னா கலைஞனுக்கு இருக்கிற பிரச்சனை அது, ஏன் தெரியுங்களா? அவருடைய சோகத்தை மட்டும் அங்கே வெளிக்காட்ட முடியாது. ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்போ ஆணுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார், ஆண் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழவே முடியாது அப்படின்னா, ஆண்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பெண்கள் நன்னே ஒன்று சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எங்கே வித்தியாசம் வருது அப்படின்னா, ஒரு இடத்துல தான் வித்தியாசம் வருது, ஒரே இடம்தான். ஒரு கணவன் இறந்து போயிட்டா அந்த அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சாவது தன்னுடைய குழந்தைய எவ்வளவு சிரமப்பட்டும் பெண்கள் தனியாக நின்று காப்பாற்றிடுவாங்க, உண்மையா இல்லையா? உண்மைன்னா கைத்தட்டுங்க. தனியாக நின்று காப்பாற்றிடும், ஆனால் 6 கூட நம்மால் தனியாக இருக்க முடியாது இல்லையா? எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். வாழ்க்கையில் வந்து எப்பவுமே சடையம்பேத்தின்னு ஒரு அம்மா இருந்துச்சு எங்கள் ஊரில். இந்த ஸ்கூல் முன்னாடி மாங்காய் தேங்காய் எல்லாம் விற்பாங்க தெரியுமா, தோசை. சாதாரண மக்களின் சரவணம் போன ஹோட்டலே அதான் இல்லைங்களா? அதில் தான் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவோம். அப்படி வாங்கி சாப்பிடும்போது ஒரு பையன் 1 கொடுத்துட்டு, அப்போலாம் 1 2 தோசை, 1 கொடுத்துட்டு 4 தோசை தின்னுடுவான், ஏமாத்திடுவான். அதை ஒரு பையன் போய் சொன்னான், சடையம்பேத்தி உன்ட்ட 1 கொடுத்துட்டு 2 தோசை தான் திங்கினோம், ஆனால் 4 தோசை திங்கிறான் அந்த பையன், உன்னை ஏமாத்துறான்னு சொல்லிட்டான். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த குமரவேலை தானடா சொல்கிற, எனக்கும் தெரியும் தம்பி, அவங்க அம்மா செத்து 3 ஆச்சுரா, வீட்டில் அந்த பையன் சாப்பிட்றானோ இல்லையோ, என்கிட்டையாவது 2 தோசை சாப்பிட்றானே, சாப்பிட்டு போட்டுனா தம்பின்னு. வாழ்க்கையில் நீங்கள் நல்லா பாருங்கள். அதனால தான் சொன்னான், ஒரு படம் வந்தது இன்னைக்கு வந்த படம், காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான், அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்கதான், கண்ணால் காண்பதும் இங்கே பொய்யாய் மாறுமா, எங்கே போனதும் என்னிடம் வந்து சேருமா, ஒரு தெய்வம் பார்க்கவன்
வாழ்க்கை எப்போதும் கண்ணாம்பூச்சியா அட எப்போது இம்மண்ணில் நான் தான் சாட்சியா காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான் அட யார் சொல்ல கூடும் அது போகும் போக்கதான் தலைவர் பேர் என்ன? நாராயண மூர்த்தி. அவருடைய மனைவி பேர் சுதா ராமமூர்த்தி. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, சுதா ராமமூர்த்தியாக நான் சாதாரண பணியாளராக இருந்த நாராயணமூர்த்தியை இன்போசிஸ் நிறுவனத்துக்கு தலைவராக மாற்றினேன். என்னுடைய மகள் இன்றைக்கு அவருடைய கணவனை இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரியாக மாற்றியிருக்கிறார். ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு பெண் நினைச்சா இந்த சமுதாயத்தில் எதையும் மாற்ற முடியும் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம். ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க சார், ஆண் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறார் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இன்றைக்கி பெண்களும் ஈக்குவலாக உழைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண் மட்டுமே சமாளித்த காலம் போயிட்டு, ஆனால் இன்றைக்கி பெண்களும் சேர்ந்து சமாளிக்கிறார்கள். வீட்டில் பிக்பாஸ் வந்து ஆண் தான் அப்படிங்கிற காலம் மலையேறி போய் இன்றைக்கு குடும்பத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கிற பெண்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கி பெண்கள் கற்போடு வாழ்ந்தால் மட்டும்தான் சார் ஆம்பளை தோளில் துண்டை போட்டு வர முடியும். 1000 கோடி ரூபா சம்பாதிச்சாலும் அந்த மனிதன் பெண் கற்போடு இருந்தால் தான் தோளில் துண்டை போட்டு வர முடியும், இல்லைன்னா தலையில் தான் துண்டை போடணும். அதனால் உங்கள் கௌரவம் பெண்ணின் கைகளில் இருக்கிறது என்பதனால் என்றைக்குமே குடும்பத்தின் பிக்பாஸ் பெண்களே 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 என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த கிரேயான்ஸ் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் அவர்களுக்கும் மிக அருமையாக எங்களை நான் இந்த மேடையில் அமர்வதற்காரமாக இருந்த அன்பு தம்பி ஹரி அவர்களுக்கும் எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்து இன்றைக்கி பேசியிருக்கோம். உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான அன்று கலந்த வணக்கத்தை சொல்லி கலையாத கல்வியும் குறையாத வயதவர் கபட வராத நட்பும் பற்றாத வளமையும் குற்றாத கிழமையை கழிப்புங்களா உடலும் சலியாத மனம் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கிருத்தியும் மாறாத வார்த்தை தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கொள்ளும் துன்பமில்லா வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பு என்கிற 16 செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பற்றி நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.